ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக் பிரியா தமிழ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கம்பு தோசை எப்படி அரைய பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா தோசை ஊற்றலாம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், தோசை நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் கம்பு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது இப்போது. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்துட்டு கம்பு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 3-4 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஊறணும். இப்போ இப்படி தான் இருக்கும் கம்பு. இது வந்து ரொம்பவே குளிர்ச்சியும் கூட. இப்போ இதில் வந்து கம்பம் சோறு செய்வாங்க, கம்பங்கூழ் செய்வாங்க. இப்போ வந்து நம்ம தோசை வந்து மாவு எப்படி இருக்கலன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த ஒரு உலக்கு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் மிளகு, இதுக்கு வந்து ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் பச்சரிசி, இட்லி அரிசி, அப்புறமா உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் இவ்வளோவும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதுவுமே வந்துட்டு 3-4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இது ரெண்டுமே வந்து எல்லாமே ஒரே இதில் தான் ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி, உளுந்து, இப்போ இட்லி அரிசி, வெந்தயம் எல்லாமே இது வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு பாதி உலகு, இது வந்து 100 கிராம் மிளகு, இதில் பாதி வந்து பச்சரிசி, பாதி வந்து உளுந்து எடுத்திருக்கேன். 50 கிராம் போல் பச்சரிசி, 50 கிராம் போல் உளுந்து, 1 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம். இப்போ இவ்வளோத்துக்கு நல்லா ஊறி எடுத்தாச்சு, ஊற வச்சு எடுத்தாச்சு. இது வந்து 3-4 மணி நேரம் வரைக்கும் ஊறி இருக்குது. இப்போ வந்துட்டு இது வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பு வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த அரிசி எல்லாமே போடணும் அரைக்கிறதுக்கு. இப்போ வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா கம்பு வந்து அரைச்சிடலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாக அரைச்சிடலாம். கம்பு தோசைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாது, நான் போட்ட அளவில் ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்பு ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிக்கிட்டு, ஒரு பாதி அளவுக்கு வந்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இதுக்கப்புறமா நம்ம நல்லா ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா அரிசியெல்லாம் ஊற வச்சதை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு அரையும், அரைஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு இது அரைகிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப ஈஸியாக அரைஞ்சிரும். நல்லா ஊறினால ரொம்ப குயிக்காக அரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சு. இன்னொரு 1 நிமிஷம் ஆடிச்சுன்னா நல்லாவே அரைஞ்சிரும். இது மொத்தமாக பாதி முக்கால்வாசி அரை வேப்பாடுறதுக்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சு. இது வந்து ஃபுல்லாக அரைஞ்சிடக்கூடாது, முக்கால்வாசி அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி, ஊற வச்ச அரிசி எல்லாமே போட்டுடணும். எதுக்கு கம்பு தனியாக அரைக்கிறோம்னா, அரிசியோடு போடும்போது கம்பு வந்து நல்லா அரைப்படாது, அரிசி நல்லா அரைப்பட்டுரும், கம்பு மட்டும் முழுசு முழுசாக இருக்கும். இப்போ வந்து ஊற வச்சு இருக்கிற பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து வந்து எல்லாமே போட்டுக்கு கிரைண்டரில் போட்டுடலாம். இப்போ வந்து இதுவுமே அரைகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், 10-15 நிமிஷம் தான் ஆகும். அரிசியுமே ஸ்பீடாக அரைஞ்சிரும். இது வந்து நல்லா புளிச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றினா தான் வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிக்காமல் ஊற்றினோம்னா அது வந்து நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப குளிர்ச்சியும் கூட இந்த தோசை, ஏன்னா நம்ம கம்பு நிறையா சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வந்து பாடி ஹீட்டெல்லாம் வந்து குறையும். அதுக்காக தான் கம்பு தோசை, கம்பங்கூழ், கம்பஞ்சோறு எல்லாமே செய்வாங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இதுக்கு நான் இடையில வந்துட்டு 2 தடவை தான் வந்து தண்ணி ஊற்றினேன், கரெக்டாக இருந்தது எனக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வந்து மாவு கலந்து புளிச்சதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு குறகுறப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அரைஞ்சதுன்னா நல்லாவே ஸ்மூத், ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரவையாட்ட ரவை பதத்துக்கு வரும்போது எடுத்துக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சு ஒரு 10-5 நிமிஷம் வந்து அரைட்டும். இப்போ வந்து பார்த்தோம்னா நல்லாவே வந்து அரைஞ்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு நமக்கு இந்த ரவை பதத்துக்கு இருந்தால் வந்துட்டு நமக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தோசை சுடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுன்னு வரும் தோசை. இதில் வந்து வெந்தயமும் சேர்த்துருக்கிறனால அந்த தோசை வந்து கோல்டன் ப்ரௌனாக வரும். பச்சரிசி சேர்த்துருக்கோம், இதெல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் சேர்த்துருக்கோம். பச்சரிசி வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும், வெந்தயம் வந்து அந்த கோல்டன் கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து தோண்டிடலாம். இப்போ நான் வந்து கையில் வைக்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்லா ரவை பதத்துக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் தான் இருக்குது. இப்போ வந்து மாவு வந்து எடுத்துடலாம், அவ்வளோதான், அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து மாவு வந்து நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன்.
இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்துட்டு கலக்கி வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ நான் நல்லா எடுத்ததுக்கப்புறமா காட்டுறேன். நல்லாமே எடுத்தாச்சு, மாவு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து மாவு வந்து கலக்கி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து வேணுன்ற அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கையை வச்சு கலக்கும்போது வந்து நல்லாவே வந்து கலக்கும், மாவோட உப்பு வந்து நல்லா சேர்ந்து வரும். கையை வச்சு தான் கலக்க போகிறேன். இப்போ வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்குது, ஆனால் நமக்கு வந்து நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு எல்லாமே நல்லா கலந்து வச்சாச்சு உப்போடு சே போட்டு. இப்போ வந்து புளிக்கட்டும். ஒரு 8-9 மணி நேரத்துக்கிட்டே ஆகும், இதை வந்து கொஞ்சம் லேட்டாகும் புளிக்கிறதுக்கு. நல்லா புளிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து இந்த அளவு புளிச்சு கலந்து வச்சேன், அதனால இப்போ வந்து எனக்கு வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லாவே கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்றலாம். இப்போ வந்து தோசை ஊற்ற போகிறேன். இதுக்கு வந்து நல்லா கடலை சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். இது கூட சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசை ஊற்றியாச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து வேகிற கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து மாவு வச்சுக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக ஊற்றலாம். இப்போ வந்து தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கிறிஸ்பியான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் சட்னி சாம்பாரோட வந்து சர்வ் பண்ணியிருக்கேன்.